வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. நாம் இந்த வாரம் பார்க்க போகும் விருந்தினர் பன்முகம் கொண்டவர், பலவிதமான ஹேண்டிகிராஃப்ட் செய்பவர், தையல் வேலையும் செய்பவர், அதாவது டெய்லரிங், குரோஷே, எம்ப்ராய்டரி எல்லாமே தெரிந்தவர். மற்றும் அவருக்கு மிகவும் விருப்பமான விஷயம் சங்கீதம். அதை பல வல்லுநர்களிடம் கற்று தேர்ச்சி பெற்றவர். அதை பலருக்கும் சொல்லியும் கொடுக்கிறார். அவர்தான் புவனா ரமேஷ். வாருங்கள், அவரை பார்க்க செல்வோம். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மற்றும் பாட்டில் கர்நாடிக் மியூசிக்கில் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டுலேயும் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? சீட்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒரு ஆசை. எப்படின்னாக்க, யாராவது இந்த குரு நவராத்திரி சமயத்தில் அந்த மாதிரி யாரோட வீட்டுக்கெல்லாம் போனாக்க, அவள் வீட்டில் நிறைய இந்த மணியிலெல்லாம் பண்ணி வச்சுருப்பாள். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ உடனே என்ன பண்ணுவேன், வந்த உடனே கொஞ்சம் மணியெல்லாம் வாங்கி அதெல்லாம் போட்டு பார்க்கறது, சின்ன சின்னதாக சில நானே ட்ரை பண்ணுவேன் எல்லாத்தையும் உட்காந்துட்டு. அதே மாதிரி சங்கீதத்தில் எப்படின்னாக்க, மயிலாப்பூர்லேயே பிறந்து வளர்ந்ததுனால என்ன, நம்மளை சுற்றி ஃபுல்லாக மியூசிக், எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சபா, அப்புறம் வந்து மாட வீதியில் வீதி பஜனை நடக்கும், இதெல்லாம் வந்து கேட்டு கேட்டு இது. அப்புறம் எங்கள் அப்பா வந்து காட்டால் ரேடியோவில் வந்து பாட்டெல்லாம் வைப்பாள், விவித இளைய பாரதம் இந்த மாதிரி இசை அரங்கம் கச்சேரி இதெல்லாம் வச்சு கேட்கறதுல வந்து அதை கேட்டு கேட்டு சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் ரொம்ப சங்கீதத்துலேயும் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கு. நீங்கள் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸில் என்னெல்லாம் செய்வீங்க? மணியில் வந்து எனக்கு வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸில் வந்து மணி அதில் போடுறது பிடிக்கும், பீட்ஸ் ஒர்க்கு, அப்புறம் வந்து ஒயர் அதெல்லாம் போடுவேன். மணியில் வந்து இந்த மாதிரி தொட்டில், அதுக்கப்புறம் வந்து ஐடல்ஸ் நிறையா போட்டிருக்கேன், பிள்ளையார், அப்புறம் பெருமாள் தாயார் அந்த மாதிரி, அப்புறம் சின்ன சந்தன பேலா, குங்குமச்சிமிழ், அப்புறம் துளசி மாடம், அப்புறம் வந்து மண்டபம், நீராழி மண்டபம் மாதிரி ஒரு மண்டபம், அப்புறம் வந்து நிறைய இந்த ஐஸ்வர்ய கோலம், ஹிருதய கமல கோலம் இதெல்லாம் வந்து மணியில் நிறையா பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒயர், கூட ஒயர், பிளாஸ்டிக் ஒயரில் வந்து கூட பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஆர்ச் மாதிரி, இது ஏதாவது என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக ஆர்ச் மாதிரி இது. அப்புறம் கூடையில் வந்து நிறைய பொம்மைகள் பண்ணுறேன், நாய் பொம்மை, அப்புறம் ஒட்டக பொம்மை இதெல்லாம் வந்து பண்ணுவேன் நான். அப்புறம் வந்து மரப்பாச்சி பொம்மைக்கு டெக்கரேஷன்ஸு, இப்போ வந்து இந்த மரப்பாச்சியில் வந்து படிசார் மாதிரி கட்டியிருக்கேன் நான், படிசார் கட்டி பஞ்சகச்சம் கட்டி விட்டுருக்கேன் நான். சில பொம்மையில் வந்து ஆறு கஜ புடவை கட்டுறது, அப்புறம் வந்து சல்வார் கம்மீஸ் மாதிரி போடுறது, பைஜாமா குர்த்தா மாதிரி போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு வந்து டெய்லரிங், எம்ப்ராய்டரி, குரோஷே எல்லாமே தெரியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு வந்து டெய்லரிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சின்ன வயசுலேயே வந்து கையில் முதல்ல ஓரம் தைக்கிறது அது மாதிரிலாம் பழகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், பிரித்து பார்த்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ராக்கு தைக்கிறது, அப்புறம் ப்ளவுஸும் அப்படி தான், பழைய ரவிக்கையெல்லாம் வந்து பிரித்து அளவெல்லாம் பார்த்து அதெல்லாமும் தைப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து இந்த அம்பாள் பாவடை, அப்புறம் வந்து சுவாமி பஞ்சகச்சம் இதெல்லாம் தைக்கிறது, அப்புறம் அந்த புடவையில் வர ரவிக்க துணியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தைச்சிக்காமல் இந்த சிலதை தைச்சிக்க முடியல எனக்கு, இந்த மாதிரி லேஸெல்லாம் வாங்கி இந்த மாதிரி பை தைக்கிறது, அப்புறம் சாட்டினில் வந்து தாம்பூல பை மாதிரி, சுருக்கு பை மாதிரி தைக்கிறது, இதெல்லாம் வந்து டெய்லரிங்கில் ரொம்ப இது. அப்புறம் வந்து எம்ப்ராய்டரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அது போய் பக்கத்தில் ஒரு மாமிக்கிட்ட போய் எம்ப்ராய்டரி கற்றுண்டேன் நான், அவகிட்ட கற்றுண்டு இந்த மாதிரி டேபிள் கிளாத், அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸு, அதில் வந்து ஸ்லீவில் டிசைன்ஸு இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ப்ளவுஸ்க்கு பேக்கில், அப்புறம் வந்து ஸ்லீவுக்கு அது மாதிரிலாம் எம்ப்ராய்டரியில் பண்ணுவேன் நான்.
அப்புறம் வந்து க்ரோஷா அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுவும் நான் கத்துண்டே போயிட்டு ஒரு மாமி கிட்டப்ப கத்துண்டி இந்த மாதிரிலாம் பீசஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சல்வார் கம்மீஸில் எப்படி டாப்புக்கு நெக்கில் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டேபிள் மேட்டு இந்த மாதிரி, அப்புறம் வந்து நிறைய பூ தனித்தனியாக போட்டு தோரணை மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பல விதமாக ஹேண்டி கிராஃப்ட்ஸ் எல்லாம் செய்து அதில் ஒரு திறமைசாலியாக இருக்கிறீர்கள். அதை தவிர்த்து உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் ஒரு பாஷன் என்று சொல்கிறீர்கள். அதனால் நீங்கள் வந்து மியூசிக் கிளாஸ் எடுக்கிறீங்களா? எந்த மாதிரியான ஏஜ் குரூப் வந்து உங்கள்கிட்ட விரும்பி கற்றுக்கிறாங்க? ஆமாம், கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சங்கீத ஞானத்தை வந்து மற்றவாளுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுனால கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். என்கிட்ட வந்து 6-60 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பாட்டை கற்றுக்கிறேன் என்கிட்டக்க. நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுத்து அதாவது 6-60 வரைக்கும் உள்ளவர் வந்து உங்களோட கிளாஸஸில் வந்து கற்றுக்கிறான்னு சொல்கிறீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா 60 உள்ளவர்களும் வந்து கற்றுக்கிறான்னு சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? நான் வந்து குழந்தைகளுக்கு வந்து பேசிக் லெசன்ஸ்லேருந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அதாவது சரளி, ஜண்டை அந்த மாதிரி முறையாக சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். நடுவில் நடுவில் குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன பாட்டு பஜன்ஸ் அதெல்லாமும் சொல்லி கொடுத்துட்டு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுப்பேன். லிங்காஷகம், அப்புறம் கணேஷ பஞ்சரத்னம், ஆதித்ய ஹிருதயம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் இந்த மாதிரி சொல்லி கொடுப்பேன். அப்புறம் வந்து இந்த மார்கழி மாதம் அந்த மாதிரி இருக்கச்சு திருப்பாவையெல்லாம் சொல்லி கொடுப்பேன். குழந்தைகளுக்கு திருப்புகழ், திருப்பாவை இதெல்லாமும் சொல்லிக் கொடுக்குறது. அதே மாதிரி பெரியவாளுக்கு வந்து அவள் வந்து இந்த மாதிரி பேசிக் வேண்டாம், எங்களுக்கு பாட்டாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டாக்க அவளுக்கும் சின்ன சின்ன கீர்த்தனைகள், அப்புறம் பஜன்ஸ் அந்த மாதிரி அவளுக்கும் சொல்லிக் கொடுப்பேன் நான். அப்புறம் வந்து நாம சங்கீர்த்தனம் சொல்லிக் கொடுக்குறேன் நான். நீங்கள் வந்து கிளாஸஸ் மியூசிக் கிளாஸஸ் எடுக்கிறேன், அதுவும் பலவிதமான பாட்டுக்கள்லாம் நீங்கள் சொல்லித்தரேன், பஜன், நாம சங்கீர்த்தனம் இது எல்லாமே. நீங்கள் வந்து எப்படி வந்து பாட்டை வந்து எப்படி அப்டேட் பண்ணிக்கிறேன்? இப்போ வந்து கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுங்கிற மாதிரி இப்போ எல்லாமே தெரியும்னு இல்லை, கற்றுக்கணும் கற்றுண்டேன்னு கிடையாது. இப்போ நான் வந்து எங்கேயானு ஒரு கச்சேரிக்கு போகிறேனோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்லேயோ ஒரு பாட்டு பாடி இது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா உடனே அதை நோட் பண்ணின்னு வந்து உடனே ஒரு சிடியோ யூடியூபோ யாரானு பாடியிருக்கிறதெல்லாம் கேட்டு நான் கற்றுன்ட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிவிட்டு என்னோட குழந்தைகளுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன் நான். நீங்கள் வந்து இந்த பாட்டு கிளாஸில் வந்து குழந்தைகளுக்கும் எடுக்கிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுக்கிறேன், அதை தவிர்த்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் எடுக்கிறேன். இதனால் நீங்கள் வந்து ஏதாவது சந்திக்கும் சவால்கள் என்ன? நிச்சயமாக சவால்கள் இருக்குது. என்ன அப்படின்னாக்க நான் இப்போ வந்து காதம்பரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சுருக்கேன் நான், நாம சங்கீர்த்தனம் குரூப்பு. இப்போ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னாக்க பாடுற குழந்தைகள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கா, அப்புறம் வந்து ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு வேறு ஊரில் இருக்கா, வேறு வேறு காலேஜில் படிக்கிறவாள்லாம் இருக்கா. ஸோ இவாளெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஸ்கூல் சில்ட்ரனையும் அவளோட டைத்தையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நீங்கள் வந்து கர்நாடிக் மியூசிக்கை வந்து அதாவது ஒரு உடன்பாடுடன் பலருக்கும் சொல்லி கொடுக்குறீர்கள், உங்களுடைய இலக்கு என்ன? கிளாசிக்கல் மியூசிக், டிவோஷனல் மியூசிக், நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமும் ஆத்ம திருப்தி அப்புறம் அமைதி இதெல்லாம் கொடுக்கறதுனால இது எல்லாருக்கும் பலருக்கும் சொல்லி கொடுத்து அவளுக்கும் இதன் மூலம் வந்து ஒரு பயன் அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு. எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாட வேண்டும். கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உங்கள் பொற்பதமே, கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே, கருணை தெய்வமே கற்பகமே உரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், உரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், உனையன்றி வேறே யாரோ
என்று வேறு யாரோ என் தாய் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகமே ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே இம்மேல் இறங்கிடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே இம்மேல் இறங்கிடல் வேண்டும் நாளும் முன்னே தொழுதிடல் வேண்டும் நாளும் முன்னே தொழுதிடல் வேண்டும் நலமுடன் வாழ அருளல் வேண்டும் நலமுடன் வாழ அருளல் வேண்டும் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகமே பொற்பதமே கற்பகமே என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் புவனா ரமேஷ் அவர்கள் பல கைவினை பொருட்கள் பற்றியும் சங்கீதத்தை பற்றியும் பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து வேறொரு கெஸ்டை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை பார்வதி பாலகிருஷ்ணன்.